திமுக ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டாங்க தொகுதி பங்கீட, அதிமுக அப்படியே இருக்கு. நாங்கள் மக்களோட முதல்ல கூட்டணி வச்சுட்டோம், யாருமே வர தயாரா இல்லையா அதிமுக கூட்டணிக்கு? தமாக வெளில போயிடுச்சு, அது தேவையில்லாத வேஸ்ட் லீக்கேஜ். ஒரே சீசன் மூணு அவர்களும் வேஸ்ட் லீக்கேஜ், வேஸ்ட் லீக்கேஜ் தான். பாஜக கூட்டணி முன்பு போல இல்லை, ரொம்ப வலுவா இருக்கு. உங்க கட்சியில இருந்து போனவங்களும் இருக்காங்க, புதுசா வந்தவங்களும் இருக்காங்க. நிர்வாகிகளும் கிடையாது, இல்லாட்டா பாதி நேரத்தில் முடிவெடுத்து சொல்லுவார் அவரு. டிடிவி பிளஸ் ஓபிஎஸ் பிளஸ் பிஜேபி பிளஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் பிளஸ் அஇசமக சில கட்சிகள் இதெல்லாம் சேர்ந்தா உங்களுக்கு உண்மையாவே ஒரு கவலை கிடையாது. என்னங்க ஒத்த ஓட்டு கட்சி லெட்டர்பேடு கட்சி எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னு பயங்காட்டுறீங்க. தமாகா ஏசி சண்முகம் கட்சி எல்லாம் வந்து அவங்கவுங்க கட்சி ஒரு கல்யாண மண்டபத்தில் அடைக்கலாம், நீங்கள் சும்மா சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ நிறைய கருத்து கணிப்புகள் வந்து பார்த்துருப்பீங்க, அதிமுக விட பாஜக அதிக வாக்குகள் வாங்கும், கிட்டத்தட்ட 20% வாக்குகள் வந்து பாஜக வாங்கும், அதிமுக மூன்றாம் இடத்துக்கு போயிடும் அப்படின்னு ஆர்எஸ் பாரதி சொன்ன மீடியாக்கள் தான் அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பாஜகலாம் வந்து அது நோட்டாவோட தான் முதலிடம் பார்த்துக்க முயற்சி பண்ணும். இரட்டை சின்னத்தில் தான் போட்டி போட போகிறேன் பாருங்க அப்படின்றாரு. இதை விட வந்து கேவலம் எதுவும் இல்லை. உங்களுக்கு பயம் இல்லையா? எங்களுக்கு ஏங்க பயம்? ஒரு லூசுத்தனமா யாராவது பேசினா அதெல்லாம் பார்த்துட்டு பயந்துனா இருக்க முடியும்? அவர் ஏதாவது பைத்தியக்காரத்தனமா பேசினே இருப்பாப்ல, இதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிட்டு இருக்க முடியும்? டிடிவி அவர்கள் வந்து ஒரு ஆள் பேசிட்டு இருக்கீங்க, வேற சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. அம்மா இருந்த வரைக்கும் 10 ஆண்டு காலம் பாண்டிச்சேரி 13 அம்மா இறக்குற வரைக்கும் முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு துரத்தி அடிக்கப்பட்டது தான் டிடிவி. அண்ணாமலையினோட நெருங்கிய நண்பர் அப்படின்றாரு. ஏங்க இதை விட மானங்கிட்ட பா என்னென்ன பேசினாப்புல பிஜேபியை 75 நாள் உள்ளரை வச்சு நொக்கு நொக்குன்னு அதிகார சிறையில் வச்சு அடித்தாங்க. ஆனா முக்குளத்தூர் வார்டு வாக்கு வந்து கணிசமா ஒரு சமுதாயத்தையே வந்து நீங்கள் கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் மீடியாக்காரர்கள். ஒன்னிந்தியா அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் இன்று நம்மோடு இணைந்திருப்பது அதிமுக அமைப்பு செயலாளர், தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ஆதி ராஜாராம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ திமுக ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டாங்க தொகுதி பங்கீட, அதிமுக அப்படியே இருக்கு, என்ன ஆச்சு? அதிமுக என்ன நல்லா தான் இருக்கு. அதாவது எந்த அரசியல் கட்சியுமே முதல்ல மக்களோட ஆதரவு பெறணும். நாங்கள் மக்களோட முதல்ல கூட்டணி வச்சிட்டோம், இனிமேல் தான் அரசியல் கட்சிகளோட கூட்டணி பற்றி நாங்கள் கவனம் செலுத்துவோம். அவங்களுக்கு மக்கள் ஆதரவு இல்லாதாலும் முதல்ல மற்ற கட்சிகளோட கூட்டணியை முடிச்சுக்கிறாங்க, இனி மக்கள் ஆதரவை தேடி போகணும் அவங்க. இல்லை, ஜெயலலிதா அவர்கள் இருக்க வரைக்கும் ஃபஸ்ட்டே வேட்பாளர் பட்டியலில் வெளியிட்டுருவாங்க துணிஞ்சு. ஆனால் வந்து இப்போ கூட்டணியே இறுதியாகாமல் யாருக்கு எத்தனை சீட்டு எத்தனை தொகுதி யாராவது கட்சி வருமானு காவல் காக்கிற நிலமையில அதிமுக இருக்குது அப்படின்னு நினைச்சு. காவல் காக்கிறது வந்து நான் வந்து அப்ஜெக்ட் பண்ணுறேங்க. காவல் காக்கலைங்க, நாங்கள் மக்களோட கூட்டணிஞ்சோம், கூட்டணி மக்களோட கூட்டணி வச்சுட்டோம், தேர்தலுக்கான வியூகங்களை பண்ணிருக்கோம். இப்போ எங்களோட கட்சிக்காரர்கள் வந்து விண்ணப்ப படிவங்கள் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு யார் யாருக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதை அடுத்து நாங்கள் வந்து தேர்தல் கூட்டணி முடிவு பண்ணுவோம். யாருமே வர தயாரா இல்லையா அதிமுக கூட்டணிக்கு? எந்த கட்சியுமே வர தயாரா? எல்லாரும் பேசுகிறாங்க, எங்களுக்கு ஏற்புடையது மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். யார் சார் பேசுகிறா? எல்லா எல்லா கட்சியும் நாங்கள் சொல்ல முடியாதுங்க, பொது வெளியில் சொல்ல முடியாது. திமுக கூட்டணியிலேருந்து பிரிஞ்சு வரப்போகிறாங்க, காங்கிரஸ் வரப்போகுது, விசிக வரப்போகுதுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க. எல்லாரும் நாங்கள் யார் பேசுனது? நாங்கள் பேசினதும் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க தவறு? அதிமுக தரத்தில் தான் சொல்லப்பட்டது. நீங்கள் மீடியாக்கள் பிட்வீன் ஃபோர் வால்ஸ் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, டேபிளில் உட்காந்து எழுதுறீங்க, அவ்வளோதான ஒழிய களத்தில் அது மாதிரி சூழ்நிலைகள் கிடையாது. நீங்கள் உண்மையாகவே திமுக கூட்டணிலேருந்து யாரையுமே எதிர்பார்க்கல, அதிமுக வருவாங்கன்னு எதிர்பார்க்கல நீங்கள்? இருங்க, நாங்கள் திமுக கூட்டணிலேருந்து ஏன் எதிர்பார்க்கணும்? அதாவது நாங்கள் மக்களோட கூட்டணி வச்சுருக்கோம், இந்த கூட்டணியில் இணைந்தால் நாம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையுடையவர்கள் வரட்டும் நாங்கள் காத்திருக்கோம். சரி, ஆனால் இருந்தவங்களும் வெளில போயிட்டே இருக்காங்க. இப்போ வெளில போயிடுச்சு. தமாக வந்து அப்போ தேர்தல் கூட்டணி தாங்க, போன தேர்தலுக்கு கூட்டணி வச்சோம், புதிய நீதி வந்து தொடர்ந்து புதிய நீதி கட்சி அந்த தேர்தலுக்கு அவங்கெல்லாம் என்டிஏவில் கூட்டணியில் இருந்தவங்க, அவ்வளோதான். அவங்க அதிமுகவோட என்டிஏவில் இருந்தாங்க அவங்க, அவ்வளோதான். தமாக அவங்களோட ரொம்ப தொடர்ந்து நட்பாக தானே சேர்ந்தது, ராஜ்யசபா சீட்டு கூட நீங்கள் தான். எங்கள் தலைவர் எல்லாரோடையும் நட்பாக தான் இருப்பாருங்க, அதுக்காக வந்து கூட்டணியில் வந்து அவர்களோட பேச்செல்லாம் கேட்டுன்னு கூட்டணி வச்சுக்கணும்னு தயாராக இருக்க. இல்லை, பாஜகவையும் அதிமுகவையும் இணைக்க ஜி கே வாசன் வந்து படாத பாடுபட்டார், ஆனால் வந்து அது கை சேரலை, அதனால தான் வேறு வழி இல்லாமல் அங்கே போயிட்டார் அப்படின்றாங்க. யார் ஜி கே வாசன் படாத பாடுபட்டாரா? ஜி கே வாசனுக்கு வந்து எங்களுடைய தலைவரை பற்றி
சென்ற சட்டசபை தேர்தலிலே வந்து என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னு அவருக்கு தெரியும். என்டிஏ கூட்டணியில் இருந்தவர் தான். ஆகவே வந்து மறுபடியும் இணைக்க அதுக்கு படாது பாடுபட்டார் கொண்டார்ன்றதெல்லாம் வந்து எல்லாம் சொல்லிக்கிறாங்க. அவ்வளோதான், அவர் ஸ்டெயின் பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் போனதை எப்படி பார்க்குறீங்க? நான் இல்லை, இழப்பை நாங்கள் நினைக்கலைங்க. ரொம்ப எங்களை போன்றவர்களை வந்து சந்தோஷமாக நினைக்கிறோம். ஏன் சார்? அது தேவையில்லாத வேஸ்ட் லீக்கேஜ். ஒரு ஏசி சண்முகம் அவர்களும் வேஸ்ட்லேஜ் தான். இப்போ நிறைய கருத்து கணிப்பில் வந்து பார்த்துருப்பீங்க, அதிமுக விட பாஜக அதிக வாக்குகள் வாங்கும், கிட்டத்தட்ட 20% வாக்குகள் வந்து பாஜக வாங்கும், அதிமுக மூன்றாம் இடத்துக்கு போயிடும் அப்படின்னு. அதாவது இந்த நேரத்தில் நான் ஆர்எஸ் பாரதி தான் நான் நினச்சி பார்க்குறேன். ஆர்எஸ் பாரதி சொன்ன மீடியாக்கள் தான் அப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆகவே வந்து கள நிலவரம் என்பது வேறு, கருத்து கணிப்பு சரி. நீங்களும் ஒரு மீடியாவில் தான் இருக்கீங்க. ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க, நாங்கள் எப்பயுமே அப்படி சொன்னது கிடையாது, நீங்களே கேட்டுக்கோங்க. இப்போ நீங்களாம் மீடியாவில் இருக்கீங்க, இப்போ கேமராமேன் மீடியா இருக்கீங்க, எல்லாமே வந்து பொது வழியில் தான் ஓடா வரீங்க, எல்லாம் இருக்கீங்க. யாராவது வந்து உங்ககிட்ட என்னைக்காவது இந்த எந்த கட்சி ஜெயிக்கும், எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாங்கன்னு மனசாட்சி படி சொல்லுங்க, கேட்டுருக்காங்களா? அது குறிப்பிட்ட மக்கள் தொகையை வச்சு குறிப்பிட்ட. இதே தான் எல்லாங்க. டேபிள் ஒர்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, அதை வச்சு எழுதுறாங்க அவங்க, அவ்வளோதான். அதிமுக மூன்றாம் இடத்துக்கு போகணுன்றதை நீங்கள் நம்பலை? கிடையவே கிடையாது, போகவே போகாதுங்க. முதல் இடத்துல தான் வரும். ஒரு இரண்டாவது இடம் யாருன்றது தான் திமுகவுக்கு தான் அது வரும். பாஜகலாம் வந்து அது நோட்டாவோட தான் முதல் இடம் பார்த்துக்கு முயற்சி பண்ணணும். இப்போ ஆனால் பாஜக கூட்டணி முன்பு போல் இல்லை, ரொம்ப வலுவாக இருக்குது. உங்கள் கட்சியிலேருந்து போனவங்களும் இருக்காங்க, புதுசாக வந்தவங்களும் இருக்காங்க. நல்ல காமெடி பண்ணுறீங்க. பாஜக என்ன வலுவாக இருக்குது சொல்லுங்க. இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் சார்? ஆமாம், இப்போ எனக்கு ஏளனமாக இருக்குது. பாஜக என்ன வலுவாக இருக்குது கூட்டணியில் தான் சொல்லுங்கள். நீங்கள் எந்த கட்சி பெரிய கூட்டணி? ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட இருந்து தமாகா பெரிய தமாகா ஏசி சண்முகம் கட்சி எல்லாம் வந்து அவங்கவுங்க கட்சி ஒரு கல்யாண மண்டபத்தில் அடைக்கலாம். நீங்கள் சும்மா சொல்லிட்டு இருக்கீங்க வலுவான கூட்டணி. தமாக வந்து தன்னோட கட்சியே வந்து பாஜக இணைச்சிருச்சு. யாரு? அஇஅமக. அகில இந்திய பாஜராத்தில் கனவு கண்டு இணைச்சவர் தானே, பொண்டாட்டிக்கிட்ட கேட்டு இணையலாமான்னு கேட்டு இணைச்சவர் அவர். அந்த அதனால் வந்து கட்சிக்காரன் அப்போ வந்து அவருக்கு இருக்கிறது வந்து கன்சல்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஒய்ஃப்கிட்ட மட்டும்தான் கன்சல்ட் பண்ண முடியும். ஏன்னா தொண்டனும் கிடையாது, நிர்வாகிகளும் கிடையாது. இல்லாட்டா பாதி ராத்தில் முடிவெடுத்து சொல்லுவார் அவர். இப்போ பாஜக அதனோட நிலைமை அவ்வளோதான். அந்த கட்சி கூடி இருக்குன்னு தானே இடத்தம். ஒரு ரெண்டு பேர் போனால் உடனே கூடி போச்சு. சரி, இதெல்லாம் விடுங்க சார். ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா அவர்கள் வந்து என்ன அஃப்கோர்ஸ் சொல்லலை, பட் உங்கள் ஓபிஎஸ் டிடிவியும் கன்ஃபார்ம். நாளுக்கு நாலு தொகுதின்ற அளவுக்கு முடிவாயிருக்கு. நிற்கட்டும், சந்தோஷமாக நிற்கட்டும். என்ன சாதிக்க போகிறோம்? பாஜக கூட்டணி வலுவடைஞ்சிருக்கு தானே. என்ன இருக்குது வலு? அதாவதுங்க, ஒரு இப்போ விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள்லாம் வந்து ஒரு ஜாயிண்ட் ஆச்சுன்னா அதெல்லாம் வலுவான இயக்கங்கள், ஜாயிண்ட் ஆச்சு அது வலுவான கூட்டணின்னு சொல்லலாம். நீங்கள் லெட்டர் பேட கட்சியெல்லாம் வந்து நீங்கள் வந்து வலுவானதுன்னா பாவம் அவர் காட்சி. அதிமுக வேஷ்டியை கட்டாதவரெலாம் அதிமுக பேரை சொல்லிட்டு இருக்காங்க. கட்ட முடியாத நிலையில் இருக்கவங்கலாம் அவங்களெல்லாம் வலுவான கூட்டணின்னு சொல்லியிருந்தால் எப்படி அது நியாயம்? நான் தான் கட்ட முடியாது, என்னோடய தொண்டர்கள் கட்டலாம் அப்படின்னு. அதாவது இதை விட வந்து கேவலம் எதுவும் இல்லை. என்ன இப்போ நாஞ்சில் சம்பத் சொல்லுவா அப்படியா, துப்புனா தொடச்சிக்கோன்ட்டு அந்த மாதிரி கதையாக தான் இருக்குது. யாரை சொல்கிறீங்க? ஓபிஎஸ் சொல்கிறீங்க? ஆமாம், புதுசாக இப்போ உரிமை மீட்பு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு. ஆமாம், மீட்பார். உரிமையை மீட்கிறது வந்து முதல்ல பிள்ளைங்கிட்ட இருந்து உரிமையை மீட்கட்டும் அவர், அப்புறம் மற்றது பேசிக்கலாம். அதிமுக சின்னம் இரட்டை சின்னத்தில் தான் போட்டி போட போகிறேன் பாருங்க அப்படின்றாரு. பார்க்கலாம். இல்லை, உங்களுக்கு பயம் இல்லையா? எங்களுக்கு ஏங்க பயம்? ஒரு லூசுத்தனமாக யாராவது பேசினா அதெல்லாம் பார்த்துட்டு பயந்து நான் இருக்க முடியும்? தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு சார். தேர்தல் ஆணையம் ஒருத்தர் வந்து பெட்டிஷன் கொடுக்குறப்ப நீங்கள் என்ன ரிப்ளை சொல்கிறீங்க? நோட்டீஸ் அனுப்புவாங்க, அதுக்கு அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை, இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவாகவே தீர்ப்பு வந்துட்டு இருந்துச்சு. எதுங்க உங்களுக்கு சாதகமாக? அதாவது நியாயம் சட்டம் எல்லாமே எங்களுக்கு ஆதரவாக தான் இருக்கும். ஆகவே நாங்கள் தான் வந்து கண்டிப்பாக தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாகத்தான் வரும். இல்லை, இப்போ முதல் தடவையாக உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு தேர்தல் ஆணையத்துலேருந்து. தேர்தலும் தேர்தல் பாஜக ஒரே ஒரு விஷயம், தேர்தல் ஆணையத்துலேருந்து இப்போ முதல் தடவை இல்லை, இதுக்கு முன்னாடியும் பல தடவை வந்திருக்குது. அப்போ வந்து நீங்கள் சொல்ல வர்றது தேர்தல் ஆணையத்தை பாஜக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு சொல்லுவீங்களா? இல்லை, நீங்கள் சொல்ல வரீங்களான்னு கேட்குறேன். எங்களுக்கு சட்டம் சரியாக இருக்குது. ஒன்று, தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பொதுச் செயலாளர், பொதுக்குழு தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர், அதுக்கப்புறம் வந்து பொதுக்குழுவோட தீர்மானங்களின் அடிப்படையில் மறுபடியும் தேர்தல் நடைபெற்றது. மறுபடியும் அந்த தேர்தலிலிருந்து வெற்றி பெற்ற பொதுச் செயலாளர், இவர் எல்லாமே ரெண்டு ஸ்டேஜ்லேயும் நாங்கள் தான் வந்திருக்கோம். அடிப்படை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்கிறாரு. கட்சியோட விதி எனக்கு சாதகமாக இருக்குங்கிறாரு. அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் கிளை கழகச் செயலாளர்.
நான் அதைத்தான் நான் சொல்கிறேன். இவர் வந்து முதல்ல சொன்னார்ல தேர்ந்தெடுப்பு ஒருங்கிணைப்பாளர் இடையூறுங்க, அப்போ அப்போ தான் முதல்ல சொன்னேன். இப்போ என்ன சொல்கிறேன்னா, அடிப்படை உறுப்பினர்களால் கிளைக்கழக செயலாளர்கள், கிளைக்கழக செயலாளர்களால் ஒன்றிய செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்களால் வந்து இப்போ இவர் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவர் கூட கான்பிடென்ட்டா முதல்ல சொன்னார், சசிகலா தான் வந்து அம்மாவை சாவடிச்சாங்கன்ற மாதிரி. அப்புறம் அவர் தான் சொன்னார் அது மாதிரி ஒவ்வொரு ஒரு நேரத்துக்கு ஒரு நிலைப்பாடுகளை ஏதாவது ஒன்று வளரின்னு இருப்பார். அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கீங்களா? ஒருவேளை சின்ன முடக்கப்பட்டால் ஃபேஸ் பண்ண தயாராக? நாங்கள் தேர்தலை சந்திப்போங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன முடக்கப்படாது, எதை எந்த நிலை வந்தாலும் நாங்கள் தொண்டர்கள் பலத்தோடு எங்கள் பொதுச் செயலாளர் தேர்தலை சந்திப்பார். டிடிவி அவர்கள் வந்து பாஜகவோட ஒரு ஆளும் பேசியிருக்கீங்க, வேறு சப்ஜெக்ட் வாங்க சார். போன தடவை நீங்க குறிப்பிட்ட அமமுகவோட இதுவும் ஒரு காரணம் தானே? அன்றைய சூழ்நிலை வேற, இன்றைய சூழ்நிலை வேற. என்ன சார் மாறி இருக்கு சூழ்நிலை? என்ன சூழ்நிலையா? அவரோட சுயரூபம் வெளிப்பட்டு விட்டது. அந்தால நம்பி போனவங்களோட வந்து அவரோட சுயரூபம் வெளிப்பட்டு எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. அப்போது உள்ளூர் சூழ்நிலைக்கு ஏற்ப அன்னைக்கு சூழ்நிலை அப்போ அவர் சில கொஞ்சம் ஓட்டுகளை வாங்க முடிஞ்சது. இப்போ அந்த நிலைமை கிடையாது. இப்போ டிடிவி பாஜக போனதுனால அதிமுக எந்த லாசம் இல்லைன்றீங்க? கிடையாதுங்க. டிடிவி ப்ளஸ் ஓபிஎஸ் ப்ளஸ் பிஜேபி ப்ளஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் ப்ளஸ் அஇஅமக இன்னும் இதர சில கட்சிகள், இதெல்லாம் சேர்ந்தா உங்களுக்கு உண்மையாவே ஒரு கவலை இல்லையா? கிடையாதுங்க. என்னங்க ஒத்த ஓட்டு கட்சி லெட்டர் பேடு கட்சி எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னு பயங்காட்டுறீங்க? போன நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு தொகுதியில் ஜெயிச்சிங்க, அது ஓபிஎஸ் பையன் ஜெயிச்சார். ஆமாங்க, ஓபிஎஸ் இப்போ பாஜக சரிங்களா? அது போக டிடிவி போன சட்டமன்ற தேர்தலில் அன்றைய அரசியல் சூழ்நிலை, பொதுமக்களோட மனநிலை வேற, இன்றைய நிலைமை வேற. இல்லை நான் என்ன கேட்குறேன், அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு சூழ்நிலை இருந்தால் இருந்தால் அது அப்படியே கண்டினியூ ஆகும் நினைக்கிறீங்களா? இப்போ வந்து திமுக ஆட்சி மேலே இருக்க மக்களோட அதிருப்தி, இப்படி பல சூழ்நிலைகள்லாம் மாறி இருக்கு. ஆகவே நாங்கள் பாஜகவோட எங்களுக்கு கூட்டணி இல்லை, ஆகவே நாங்கள் வெற்றி பெறுவோம். நீங்கள் அன்னைக்கு அப்படி இருந்தது இப்போ எப்படி அப்படின்னு கேட்காதீங்க. நீங்கள் தான் சூழ்நிலை எல்லாம் தலைகீழாக மாறி இருக்க, அப்புறம் நாங்கள் ஜெயிக்காமல் எப்படி இருக்க முடியும்? பாஜக உங்க கூட இருந்து, ஓபிஎஸ் உங்க கூட இருந்து, மற்ற கூட்டு என்டிஏ அலையன்ஸ் உங்க கூட இருந்தே ஒரு சீட்டு தான் வாங்க முடியும். பாஜக எல்லாருமே வெளில போயிட்டாங்க. பாஜக எங்களோட இருந்ததால அப்போ நெகட்டிவ் ஓட்டு இருந்தது, இப்போ அந்த நிலைமை இல்லை. மீடியாக்காரர்கள் அவர்கள் ஜாதி அடிப்படையில் வாக்கு அளிப்பவர்கள் கிடையாது. அத்தோட அவர்களுக்கு வந்து இவர்கள் எதுவும், அதாவது இவங்க நமக்கு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை இவர்களுக்கு கிடையாது. ஆகவே தயவு செய்து அந்த சமுதாயத்தை ஜாதி அடிப்படையிலே கொச்சைப்படுத்தாதீர்கள். அவங்கள பொறுத்த வரைக்கும் சொந்த பந்தம் கல்யாணம் காட்சி இதுக்குத்தான் அதை வந்து பார்ப்பாங்க. வாக்களிப்பது மனசாட்சிப்படி தான் வாக்களிப்பாங்க, ஜாதி பார்த்து வாக்களிக்க மாட்டாங்க. தயவு செய்து முக்குளத்தோரை கொச்சைப்படுத்தாதீர்கள். இல்லை குறைஞ்சபட்சம் அதில் ஒரு குழந்தை கிடையாதுங்க, கிடையாது. அவங்க ஜாதி அடிப்படையிலாம் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணக்கூடிய அளவு கூட இவங்களுக்கு தகுதியே கிடையாதுங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த சமுதாயத்துக்கு, அவள் நினைத்து பார்க்கக்கூடிய அளவில் கூட ஒன்றும் கிடையாது. பாஜக என்னை கடந்த காலத்தில் புரிஞ்சுக்கல, இப்போ டிடிவி யாருன்னு பாஜக தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னு சொல்கிறார். அவர் காமெடி பைசுக்கு அண்ணாமலையோட நெருங்கிய நண்பர் அண்ணாமலையினோட நெருங்கிய நண்பர் அப்படின்றாரு. ஏங்க இதை விட மானங்கிட்ட என்னென்ன பேசினாப்புல பிஜேபியை 75 நாள் உள்ளார வச்சு நொக்கு நொக்குன்னு அதிகார சிறையில் வச்சு அடித்தாங்க. அது உங்களுக்கு அதெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. சும்மா அது இன்னும் ஏதோ பல வழக்குகள் வந்து தப்பிக்கிறதுக்காக எல்லாம் பண்ணி நிற்கிறாங்க. சரி, இப்போ மொத்தத்தில் இப்போ டிடிவி ஆலையோ ஓபிஎஸ் ஆலையோ எந்த மாற்றமும் கிடையாதுங்களா? எதுவும் கிடையாது, பயமே இல்லை. அதிமுக பயமே கிடையாது. சரி, இப்போ எத்தனை ஒன்று ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வந்தாலே பிரிச்சுன்றாங்களே சார். யார் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் யார் சொன்னது? அது சொன்னேன், கருத்து கணிப்பு தான். எந்த கருத்து கணிப்புங்க? நாங்கள் கூட கருத்து கணிப்புன்னு போடுவோங்க. கருத்து நான் தான் கேட்குறேன், உங்களே கேட்குறேன். இத்தனை ஆண்டு காலம் உங்களுக்கு ஏஜ் என்ன ஆகுது? ஒரு 30 வச்சுக்கோங்க சார். இருக்குது இல்லை, இத்தனை ஆண்டு காலத்தில் எத்தனை தேர்தலில் கலந்து வந்திருப்பீங்க? யாராவது கருத்து கணிப்புன்னு பல தடவை கருத்து கணிப்புன்னு போட்டுருக்காங்களே, எவனாவது வந்து உங்ககிட்ட கேட்டிருக்கானுங்களா? கருத்து கணிப்பு இல்லை, கருத்து திணிப்பு தான் அது. அப்படி நீங்கள் முதல்ல சொன்னீங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், இப்படி சொல்கிறதால டேபிள் ஒர்க் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான், வார் ரூம் வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான், ஒன்று சிடியை காமிச்சு இடியை காமிச்சு மிரட்டுறான், இல்லை சிடியை காமிச்சு மிரட்டுறான், இப்படி பண்ணி அவனுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் நீங்கள் அதுக்காக வந்து கருத்து கணிப்புன்னு சொல்கிறதா? இடி எல்லாம் உங்களை மிரட்டுறாங்களான்னு கேட்குறேன்.
மற்றவர்களை மிரட்டுறாங்க. இடி அதாவது வந்து இன்றைக்கி எலெக்ஷன் எலக்ட்ரல் பாண்ட்ஸை பற்றி வர்றப்ப இன்னும் வெளிச்சமாக வர பாருங்கள், எவ்வளோ எவ்வளோ வருது பாருங்கள். ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவர் ஜெயலலிதா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசினப்ப நீங்கள் வந்து கடுமையாக அதிமுக ஆட்சேபம் தெரிவிச்சிங்க, கூட்டணியிலேருந்து வெளில வந்துட்டீங்க. அப்போ ஓபிஎஸும் ஆட்சேபம் தெரிவித்தார், டிடிவி தினகரனும் ஆட்சேபம் தெரிவித்தார். இப்போ வந்து கூட்டணி வச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி அது அந்த மானங்கட்டவங்களை பற்றி இப்போ ஏன் பேசிங்க விடுங்க. இல்லை என்ன சொல்ல விரும்புகிறீங்க அவங்களுக்கு? அதான் மானங்கட்டவங்கன்னு சொல்கிறேன். இல்லை இப்போ நீங்கள் இப்போ எடப்பாடி விட்ட இடத்த ஓபிஎஸ் பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லாமல்? ஓபிஎஸ் கிடையாதுங்க, ஓபிஎஸ் ஆரம்பத்திலிருந்தே வந்து இது தன்னுடைய சுய லாபத்துக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு மனிதர். அவர் இதை வந்து தொடர்ந்து பண்ணிட்டுருக்கார். இப்போ பிஜேபியோட நின்னா ஏதாவது பண்ண முடியுமா அப்படி இப்படின்னு ஓடிட்டுருக்கார். அவர் முதல்ல பிஜேபி சொல்லி தானே வந்து தர்ம யுத்தம் நாப்பில் அப்புறம் எல்லாம் பண்ணாப்புல, சசிகலா வந்து குலகாரின்னாப்புல எல்லாமே பிஜேபி குருமூர்த்தியின் இயக்கத்தில் பண்ணவர் தானே அவர். இப்போ அதனால் அவரை போய் சேர்ந்துட்டார் அவ்வளோதான். இல்லை ஆனால் மொத்தத்தில் அது அதிமுகவுக்கு ஓரளவுக்கு டஃப் கொடுக்குற கூட்டணியாக இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுதில்ல. அதிமுக வாக்குகளை பிடிக்கிற கூட்டணியாக வந்து பார்க்கப்படுதில்ல. நீங்கள் வந்து எங்களை பற்றி ஒரு நெகட்டிவ் மைண்டோட, அதாவது நீங்கள் எந்த கலர் கண்ணாடி, நான் பிளைன் கிளாஸ் நான் பிளைனாக பேசுகிறேன், கண்ணாடி நீங்கள் கண்ணாடி போடலை, ஆனால் உங்களுடைய பார்வை வந்து நீங்கள் எந்த எண்ணத்தோட அதாவது எண்ணம் போல் வாழ்கன்னு சொல்லுவாங்க காரைக்குடி சைடெல்லாம், அதுபோல் அவங்க எண்ணம் போல் நீங்கள் தீர்மானித்து சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லை இப்போ இது எங்கே போய் முடியும்னா திமுக கண்டிப்பாக ஜெயிச்சிடும், அதிமுகவோட ஓட்டு வந்து ரெண்டாக பிரியும். ஸோ ஆப்வியஸாக அதிமுக அதிமுகவோட ஓட்டு அதிமுகவில் தாங்க இருக்குது. அது எப்படி ரெண்டாக டிடிவி அவங்களாம் அண்ணா திமுகவே கிடையாதுங்க. தினகரன் வந்து அமமுகன்னு ஏதோ ஒரு கட்சி நடத்துகிறாப்புல, இல்லை இருந்தாலும் ஏதோ ஒரு மீட்பு போனா என்ன அதெல்லாம் கிடையாது. அம்மா இருந்த வரைக்கும் ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க, அம்மா இருந்த வரைக்கும் பத்தாண்டு காலம் பாண்டிச்சேரி பதுமொழியில் அம்மா இறக்குற வரைக்கும் முகத்திலேயே முழிக்கக்கூடாதுன்னு துரத்தி அடிக்கப்பட்டது தான் டிடிவி. நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்களே ஓட்டு கேட்டணும், அந்த அன்னைக்கு அந்த நிலையை அந்த நிலைப்பாடை கட்சி தொண்டர்களின் விருப்பப்படி எடப்பாடி எடுக்கலைன்னா அன்னைக்கே இந்த கட்சி வித்துட்டு போயிருப்பாங்க. பாமகவும் தேமுதிகவும் அதிமுகடையும் பேசுதுன்றாங்க, பாஜகடையும் பேசுன்றாங்க, என்ன இறுதி ஆயிடுச்சா இல்லையா, உங்கள் சீட்டு வர்றாங்களா வரலையா? அது நீங்கள் அவங்ககிட்ட தாங்க கேட்கணும். என்ன சார் அதான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ திமுக ஆல்ரெடி முடிச்சுட்டு வேலையை ஆரம்பிக்க போகிறாங்க, நீங்கள் என்ன ஒன்றுமே ஃபைனலைஸ் பண்ணி? எங்களுக்கு வந்துங்க எங்களுக்கு எது வசதியோ அதுக்கேற்ப தான் நாங்கள் முடிவெடுப்போம். எங்களுக்கு எது வசதியோ எங்கள் தொண்டர்களோட எண்ணங்களுக்கு ஏற்ப தான் எங்கள் பொதுச்செயலாளர் முடிவெடுப்பார். அவங்க வந்து பேசுனாங்க, இப்போ எங்கள் அலுவலகத்துக்கு வந்தாங்க, இல்லைன்னு நாங்கள் சொல்லலை, ஆனால் அது எங்களுடைய தொண்டர்களுக்கு வந்து நிர்வாகிகளோட கலந்து ஆலோசித்து தான் எங்கள் பொதுச்செயலாளர் முடிவெடுப்பார். நான் ரெண்டு பேர்ட்டையும் பேசுகிறாங்க போலே, பாஜகட்டையும் பேசுகிறாங்க, அதிமுகட்டையும் பேசுகிறாங்க போலே, ரெண்டு கட்சியுமே. அது எங்களுக்கு தெரியாதுங்க. ரொம்ப எதிர்பார்க்குறாங்களோ, நிறைய எதிர்பார்க்குறாங்களோ? அப்படியெல்லாம் இல்லைங்க, பொதுவாக வந்து ஒரு அரசியல் கட்சிகள் கூட்டணி எப்படி பேசுவாங்களோ அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. சரி, உங்கள் சைடு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களா இல்லை போனாலும் பரவாயில்லனு நினைக்கிறீங்களா? நாங்கள் எதை பற்றியும் கவலைப்படல. எங்கள் தொண்டர்கள் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அவர்கள் பேசுவது வந்து எங்கள் தொண்டர்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால், எங்கள் நிர்வாகிகளுக்கு ஏற்புடையதாக இருந்தால் எங்களுடைய பொதுச்செயலாளர் முடிவெடுப்பார். டிடிவி அவர்கள் வந்து பெருந்தன்மையோடு சொல்கிறாரு, ஒருவேளை அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சா கூட அமமுக வந்து பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கும், எடப்பாடி திருந்தி வந்தால் அதுக்கப்புறம் பேசலாம். பெருந்தன்மையை பற்றி பேசுவதற்கு அவங்க எவனுக்கும் யோகியதை கிடையாது, ஆகவே அது பெருந்தன்மையெல்லாம் பேசாதீங்க. இல்லை அவர் வந்து உறுதியாக இருக்கார் பாஜக கூட்டணி தான் அப்படின்னு, நீங்கள் வந்து பரவாயில்ல சேர்ந்து நிற்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் போல. அதாவது டிடிவி தினகரன்லாம் வந்து பெருந்தன்மையை பற்றி அதெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் யோகியதே கிடையாது, அவர் ஒரு பிறவியே கிடையாது, அதனால் விட்டுடுங்க. ஸோ எடப்பாடி அவர்கள் திருந்தி வந்தால் எடப்பாடி அதை சொல்கிறதுக்கு அவன் யாருங்க? அவர் யார்? தினகரன் யார்? உங்களோட எக்ஸ் பாஸ் இல்லை உங்களோட எக்ஸ் பாஸ் என்ன? எக்ஸ் பாஸ் ஆகலாம், எனக்கு பாஸ் கிடையாதுங்க, எனக்கு புரட்சித் தலைவி அம்மா மட்டும்தான் பாஸ். டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் பாஜகவோட சேர்ந்தால் கூட சசிகலா அவர்கள் வந்து இன்னும் முடிவு அறிவிக்காமல் இருக்காங்க. வரலாற்று சிறப்பு முடிவை வந்து எப்போ அறிவிப்பாங்கன்னு தெரியல. அதை பற்றி நீங்கள் மீடியா கம்பெனி மட்டும்தான் கவலை பண்ணணும், நாட்டு மக்களோ கட்சிக்காரர்களோ கவலைப்பட போகிறது கிடையாது. கட்சி இணைப்பேன் இணைப்பேன் ஒன்றிணைப்பேன் ஒன்றிணைப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாவங்க அவங்க எதை சொல்லிட்டு போகிறாங்க கொடுங்க. திமுக கூட்டணி எப்படி பார்க்குறீங்க? திமுக கூட்டணி வந்து ஒருத்தர் பயத்தில் கட்டி அணிச்சு நிற்கிறாங்க இப்போ இந்த தேர்தலில் சந்திக்கிறதுக்கு. அதிமுகவில் யாரும் அதிமுக யாரும் வரலன்றதான அப்படி சொல்கிறீங்களா? அப்படி கிடையாதுங்க, அப்படி கிடையாதுங்க. அவங்களோட கூட்டணி பழைய கூட்டணி தான் அப்படியே இருக்குது. கமல் வேற புதுசாக அடைஞ்சிருக்காரு. திமுக கூட்டணி ஒன்று டோட்டலாக சந்தர்ப்பவாத கூட்டணி. கமல் வேற புதுசாக அடைஞ்சிருக்காரு. கமல் வேற புதுசாக அடைஞ்சிருக்காரு பதவிக்காக இல்லை, நாட்டுக்காக. நாட்டுக்காக அந்த நாட்டை விட்டே ஓடணும்னு சொன்னவன் வந்து நாட்டுக்காக அணிஞ்சிருக்காப்புல. ஒரே ஒரு படத்துக்காக நாட்டை விட்டு ஓடுறன்னு சொன்னார். விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்தார், உறுப்பினர் சேர்க்கை அறிவித்து ரெண்டு நாளில் 50 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்க. அடுத்த சட்டமன்ற தேர்தலில் விஜயும் அதிமுகவுக்கு போட்டியாக இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே ஒரு மிக்சி கிரைண்டர்லாம் வேறு தூக்கி போட்டு உடைச்சார் படத்தில் வேறு. அதை எப்படி பார்க்குறீங்க?
எப்படி பார்க்குறேன்னு எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? ஏதோ அவருக்கு ஒரு உரிமை இருக்குது, கட்சி ஆரம்பிக்கிறாரு, ஆரம்பிக்கட்டும் கட்சி. ஆரம்பிச்சு சொன்ன ரெண்டு நாள் 50 லட்சம்ன்றாங்க. அதிமுக எத்தனை வருஷமா இருந்தது? 2 கோடியே. அதாவது இதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பல. 50 லட்சம் எங்கள் எந்த 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 தமிழ்நாட்டிலேருந்து சேர்ந்தாங்களா, ஆல் இண்டியாவில் சேர்ந்தாங்களா, ஆல் வேர்ல்டு சேர்ந்தாங்களான்னு அதை வந்து செக் பண்ணால் தான் தெரியும். குடியுரிமை திருத்தச் சட்டத்தை அமல்படுத்திய பாஜகவையும் அதற்கு துணை நின்ற அதிமுகவையும் ஒருபோதும் தமிழக மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து 2010 குடியுரிமை சட்டத்தை ஆதரித்தவர் யார்? காங்கிரஸோடு சேர்ந்து ஆதரித்தவர் யார்? திமுக. 2020 வந்து குடியுரிமை சட்டத்தை ஆதரித்து திமுகவோட பொதுச்செயலாளர் துரைமுருகனே பேசியிருக்காரு. இல்லை, நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து இருந்தோம். இல்லை இல்லை இல்லை, ஒரு விஷயம், நாங்கள் என்னென்ன பண்ணுறதெல்லாம் பண்ணுறோம். இப்போ திமுக மாதிரி மிஸ்ஸாவை ஆதரிச்சுட்டு அப்புறம் வந்து இல்லை அப்படின்னு அதை எடுத்து போராடினோமா? எமர்ஜென்சி ஆதரிச்சுட்டு அப்புறம் எடுத்து நாங்கள் பிரச்சனை பண்ணோமா? நீட்டை ஆதரிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பிரச்சனை பண்ணோமா? ஜல்லிக்கட்டு தடையை ஆதரிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணோமா? அடுத்து வந்து சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு ஆதரிச்சுட்டு அப்புறம் பண்ணோமா? எல்லா ஃப்ராடு தனமாக அவனுங்க பண்ணிவிட்டு அப்புறம் ஒன்றும் இல்லாத மாதிரி ஆக்ஷன் பண்ணாங்கன்னா அது மாதிரி அதிமுக பண்ணல. போதைப்பொருள் விவகாரத்தில் வந்து பாஜகவோட அஜெண்டாவை அதிமுக நிறைவேற்றுது அப்படின்னு சொல்லி திமுக குற்றம் சாட்டுறாங்க. அதாவது மோடி என்ன மேடையில் பேசுகிறாரோ அதையே எடப்பாடி பண்ணுறாரு. கவர்னர்கிட்ட போய் புகார் கொடுக்குறாரு, மனித சிங்கிலி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாரு. ஒவ்வொரு தப்பு நடக்கிறப்ப தப்பை கண்டுபிடிச்சா அடுத்து வந்து மோடி இப்போ நாங்கள் வந்து இப்போ நேற்று மனித சங்கிலி நடத்தணும், இந்த இப்போ தான் இனிமேல் தான் வந்து பாஜகவே ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறாங்க. அப்போ அதிமுகவோட அஜெண்டாவை பிஜேபி நிறைவேற்றுதா? அதான் சார், ரெண்டு கட்சியும் ஒரே அதாவது அண்ணா எங்களுடைய தலைவர் பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 2 வருஷமா போராடிட்டு இருக்கார். போதைப்பொருளை கண்டித்து 2 வருஷமாக சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப்பொருள் தாராளம் நடமாட்டம், இதை வந்து கவர்மெண்ட்டுக்கான கண்டுகளன்னு 2 வருஷமாக போராடிட்டுருக்காரு. இப்போ நிலைமை ரொம்ப விபரீதமாக போகுது, எல்லாமே வந்து வெளிப்படுகின்ற நிலையில் நாங்கள் மறுபடியும் அதை கண்டித்து ஆதரப்பாட்டம் நடத்துகிறோம், அதை பற்றி பேசுகிறோம். இதில் எப்படி எல்லாம் பண்ண திமுக காரன் வந்து இப்போ டைவெர்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து சூரனுங்க ஒரு பிரச்சனையை வந்து டைவெர்ட் பண்ணுறதுல திமுக மாதிரி கிடையாது. எங்க ஆட்சியில வந்து உடனடியாக நாங்கள் நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுத்துட்டு இருந்தோம். எங்க கட்சிக்காரங்கள் விற்கலை, எந்த விற்பனையும் எங்க கட்சிக்காரங்க பண்ணல. இப்ப திமுக நிர்வாகிகளே என் கீழக்கரையில் 368 கோடி ரூபாய்க்கு பிடிபட்டதை அது யார் பண்ணுது? டிஎம்கேவோட வைஸ் சேர்மன் தானே, டிஎம்கே கவுன்சிலர் தானே பண்ணாங்க. நீங்கள் பத்திரிகைகளை பாருங்கள், நிறைய திமுக காரன் தான் இப்போ அரெஸ்ட் ஆகின்னு வருவான். கஞ்சாவது போதை மருந்து விவகாரத்தில் அவங்க தான் அரெஸ்ட் ஆகின்னு வராங்க. இங்கே அதிமுக காரன் வந்து யாராவது விற்பனை செஞ்சு பிடிபட்டுருக்காங்களா, யாராவது விற்பனை செய்திருக்காங்களா? இல்லை, ஏதோ ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணுறாங்க கட்சிக்காரன் இருக்கான்றதுக்காக கட்சியே குறை சொல்ல முடியாது. நாங்கள் கட்சிகள் இல்லை, கட்சிக்காரர்கள் பண்ணுறாங்க, நீங்கள் ஒழுங்காக நடவடிக்கை எடு. நீ ஒழுங்காக நடவடிக்கை எடுத்திருந்தா ஏன் உன் தைரியம் உன் கட்சிக்காரன் தைரியமாக அதை பண்ணுறான்? இல்லை, இது அரசியலாக்க பார்க்குது அதிமுக அப்படின்ற. அதாவது பாஜகவோட சேர்ந்து, அதாவது எங்கெங்கயோ நடக்கிற சின்ன சின்ன சம்பவங்கள்லாம் அரசியலாக்கினது தான் திமுக. சென்ற ஆட்சியில் கிட்டத்தட்ட 30,000 போராட்டத்தில் 20,000 போட்டம் தனிநபர் பிரச்சனைகளை பெருசாக ஊதி நடத்தினது தான் திமுக. அதிமுக அப்படி பண்ணல. நாங்கள் வந்து இந்த போதை மருந்து வந்து நாங்கள் இப்போ பண்ணல, 2 வருஷமாக கண்டிச்சுட்டுருக்கோம். 2 வருஷமாக கண்டிச்சுட்டுருக்கார் எங்கள் பொதுச்செயலாளர். இப்போ திமுக வந்து இதை திசை திருப்பை பார்க்குது. பாஜக சொல்லி பண்ணலை நீங்கள்? நாங்கள் எங்கள் பாஜக சொல்லி பண்ணணும்? நாங்கள் எதுக்கு பாஜக? நாங்கள் மக்களுக்கான பிரச்சனைகளே பொது பிரச்சனைகளை நாங்கள் பேசுகிறோம். பாஜக சொல்லி நாங்கள் கேட்க வேண்டிய அவசியம் என்ன? சரி சார், இப்போ நாடாளுமன்ற தேர்தலாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாஜகவுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட எம்பி தேவைப்படுது, அது ஒருவேளை அதிமுகட்ட இருக்குது அப்படின்னா அதிமுக ஆதரவு கொடுக்கும். அதாவது எங்களுடைய பொதுச்செயலாளர் தமிழ்நாட்டு நலனுக்காக தமிழக மக்களின் எண்ணங்களுக்கு ஏற்ப எங்களுக்கு ஆதரவளித்த வாக்காளர்களின் மனநிலைக்கு ஏற்ப முடிவெடுப்பார். நன்றி சார், உங்களோட நேரத்தை எங்களோட பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றி. நன்றி.